வணக்கம். உங்க பேர்? என் பேர் தயாளன். சொந்த ஊர் வந்து ரெட்டிவலசை. இந்த மாட்டோட பேர் வந்து சுழி பகவான். நீங்க எப்பலேருந்து மாடு வளர்க்குறீங்க? மாடு வளர்க்கறது பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா அப்பா காலத்துலேருந்து மாடு கண்டினியூவாக வளர்த்துட்டு வந்துருக்குறோம். அதே மாதிரி நானும் என் ஆர்வம், என் பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வப்பட்டாங்க. சரி, அதனால நம்மளும் மாடு வளர்க்கலாம் அப்படின்னு. நீங்க வளர்த்ததுலே உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தனா எந்த மாடு சொல்லுவீங்க? எங்க அப்பா காலத்துல ஒரு மாடு வச்சிருந்தாங்க, குமாரி மாடுன்னு சொல்லிட்டு. அது எங்க அப்பா ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி எடுத்துட்டு வரோம். இப்போ என்னோட பேர்ல பாத்தீங்கன்னா சுழி பகவான் தான் இப்போ நல்ல பேர் எடுத்து கொடுத்துருங்கிறது. நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலலாம் நிறைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நிறைய அடிச்சுன்னு இருக்குது. எனக்கும் ரொம்ப பிடிச்ச மாடு சுழி பகவான். இப்போ நம்ம நண்பர்களால் தான் மாட்டை பாத்துக்கிறாங்க. இந்த பெரியவர் தான் மாட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது நம்ம நண்பர் அழகிரி வந்து மாட்டோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எத்தனை மாடு வளர்க்குறீங்க? நான் வந்து மூணு மாடு வச்சு வளர்த்துனேன். மூணு மாடு வச்சு? ஆமாம், மூணு மாடு. ஒன்று காலை, ரெண்டு கொட்டை மாடு வச்சு வளர்த்துனுக்குறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது ஒரு மாட்டுக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு மாட்டுக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 500-600 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. மாடு வளர்க்குறது வந்து பேருக்காக வளர்க்குறீங்களா இல்லை உங்கள் ஆசைக்காக வளர்க்குறீங்களா? மாடு வளர்க்குறது பேரெல்லாம் எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு நபராகவே வந்து எங்கள் மாட்டை எடுத்து பார்த்துன்னு இருந்தாங்க. முக்கியமாக இந்த சுழி பகவான் வந்து எனக்கும் என் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள். அதே மாதிரி நம்ம நண்பர்கள்லாம் கூட சேர்ந்து எங்கள் குடும்பமாக நாங்கள் இந்த எந்த எடுத்துக்கட்டு போனாலும் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். இந்த வருஷம் ஆர்வமா இந்த சுழி பகவானை போறதுக்கு எந்த தெருவுக்கு போறலான்னு இருக்கீங்க? இதுவரையும் நாங்க சூஸ் பண்ணல. ஆனா மண்ணு தெருவை பார்த்து நல்ல மூமெண்ட் நல்லா இருக்குது. ஆனா மண்ணு தெருவை பார்த்து போகலான்ட்டு அந்த காலை வந்து போடலாம். நல்லா தெருவு போடலான்னு இருக்கீங்க. இப்ப நீங்க இது வரைக்கும் பார்த்ததுலே இந்த ஊர் நல்லா நடத்துனாங்க எடுத்துக்கட்டுனா எந்த ஊரை சொல்லுவீங்க? அப்படி எதுனா எல்லா ஊரும் நல்லா நடத்துறாங்க. எல்லாரும் எல்லாரும் நல்லா நடத்துறாங்க. இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணி வெளியே விடுவாங்க. இப்போ வந்து காலையில் 9 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதுதான் கொஞ்சம் அரசாங்கம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால அதை மதித்து தான் நம்ம பண்ணணும். அவங்க 8 மணிக்கு சொல்கிறாங்களோ 8 மணிக்கு நம்ம பண்ணலாம். எத்தனை வருஷம் வேலை குறைங்க? இது என்கிட்ட வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுதா? எந்த எந்த தெருவில் போட்டுருக்கீங்க? இது நேர்ல கோட்டில போட்டோம். ஃபர்ஸ்ட் தெருவு, ஃபர்ஸ்ட் தெருவுலயே 3வது. அதுக்கப்புறம் விளக்கல் புதூர்ல 5வது. அதுக்கப்புறம் சிக்கப்பூவத்தில 2வது. அதுக்கப்புறம் விளக்கல் அள்ளி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கம்புகள் விளக்கல் பட்டி. கோட்டை தெருவுல எல்லாம் பிரைஸ் வச்சிருக்காங்க. கோட்டை தெருவுல எல்லாம் பிரைஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் 5க்குள்ள மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் தான் அடிச்சிருக்கு. ஒரு 4 தெரு ஃபர்ஸ்ட் தான் அடிச்சிருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா யாரையும் இன்னும் பண்ணாது. எல்லாரும் யாருனாலையும் பிடிச்சிக்கலாம். பாசமா இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். எல்லாம் எங்க பசங்க தான். பசங்க இல்லைன்னா இவ்வளோ பேருக்கு நாங்கள் ஆளாகி இருக்க மாட்டோம். எல்லாமே எங்க பசங்க இருக்கிறதுனால தான் ஒரு இதாக இருக்கும். எங்க பசங்க இல்லைன்னா யாரும் இல்லை. இப்போ நீங்கள் எருதுகட்டுக்கு இங்கேருந்து ஏற்றுறீங்க, அது டைமிங்லாம் இப்போ மாற்றி வச்சுக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் எதாவது கருத்து சொன்னீங்க? டைமிங் என்ன என்ன சொல்கிறது? இப்போ ஒரு தெருவில் 3 ரவுண்டு எப்போவுமே கம்பல்சரி. அப்போ வந்து எங்கள் தாத்தா பாட்டி இருக்கும்போது அப்போ வந்து 3 ரவுண்டு விட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3 ரவுண்டு கம்பல்சரி இருந்தால் நல்லாயிருக்கும். 1 ரவுண்டுன்றதுனால எந்த மாடு எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போல்லாம் சின்ன கண்ணு கூட நல்லா 1 ரவுண்டுனா ஃபஸ்ட்டு வாங்கின்னு போயிடுது. 3 ரவுண்டுனா எது மெஜாரிட்டியாக போகுதுன்றதே தெரிஞ்சுக்கலாம். எது ஃபஸ்ட்டு வாங்குது, எது 2வது வாங்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். 3 ரவுண்டு கம்பல்சரி வச்சா நல்லா.